हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போறோம், கேரளா ஸ்டேட் உள்ளி சம்மந்தி। அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஸ்டா பேஜ் சொல்றேன், குரோஷிட் _21 அப்படிங்கிற அவங்களோட பேஜில் போய் ஃபாலோ பண்ணுங்க। அவங்க குரோஷிட் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டை சூப்பராக பண்ணுறாங்க, உங்களுக்கு அதை வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அதை மேக் பண்ணி கொடுப்பாங்க। அவங்களோட இன்ஸ்டா பேஜை போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது, லோவஸ்ட் காஸ்ட்லேயும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க। ஸோ டூ ஃபாலோ ஹர் பேஜ், அவங்களோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க। இது எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், ஸோ குவாலிட்டியாக இருக்கும், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே ரேட் அதிகமாக இருக்கும், பட் இவங்க லோவஸ்ட் காஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க। ஸோ டூ ஃபாலோ ஹர் பேஜ். ஸோ இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். உள்ளி சம்மந்தி தான் ஒன்றும் இல்லை, வெங்காயம் தான் உள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க, மூணு தக்காளி, ரெண்டு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சதில்லை, கடையில் வாங்குறதோ இல்லை வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கல் உப்பு. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்துட்டு நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அவங்களுக்கு அது வதங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அது காஞ்சதுமே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க, சமையல் எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு கிளறி வச்சுக்கோங்க, நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் அது நல்லா வதங்கணும். அது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்கிறோம், உப்பு போட்டோடனே அது சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்க இந்த எண்ணெய் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும், இதில் காட்டுற மாதிரி. இது நல்லா வதங்குறதுனால நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட இதை வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க 2 ஸ்பூன். இது ரொம்ப காரமாக இருக்கும், ஸோ நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் இது காரமாக இருந்தாலும் சாமா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள். மிளகாத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் கிளறிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ ஆற வச்சுருக்கோம், இப்போ நம்ம மிக்சியில் மாற்றிட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம அரைச்சி எடுக்கணும். இதை ஆல்ரெடி தக்காளியில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால இது நல்லா ஜூஸியாக வரும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் அரைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கெட்டும் போகாது, நல்லாவும் இருக்கும். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது காரம் ஒன்று தெரியாது, ஏன்னா பச்சை மிளகாத்தூள் போட்டிருக்கோம் நம்ம, அதோட காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தோன்னே செம பசி எடுக்குது, இப்போவே சாப்பிடும் போல் இருக்குது. சீக்கிரம் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்லிவிடுங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வாழ் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், டேக் கேர்.